Hi friends, welcome to Healthypedia. இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ்ல சர்விக்கல் பெயின் ஆர் நெக் பெயின் நெக் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஆஃபன் மொபைல் யூஸ் பண்ணுறது, தென் டிவி பார்க்கறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ லாங் டைம் சிட்டிங் அண்ட் ஒர்க்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லேப்டாப், ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து நெக் ஸ்ட்ரெயின்ஸை ரொம்பவே கொடுக்குது. ஸோ இந்த நெக் ஸ்ட்ரெயின் ஆர் நெக் பெயினை வந்து நம்ம எப்படி சிம்பிள் எக்ஸசைஸ் மூலியமாக சரி பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட நெக் பெண்டிங், நெக் ஃபார்வர்ட் பெண்டிங், இதை வந்து மெடிக்கல் டேர்ம் படி வந்து சர்வைக்கல் ஃபிளக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ நெக் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம கிரவுண்டை வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த நியூட்ரல் பொசிஷன், ஓகேங்களா? ஸோ நெக் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக வச்சுட்டு பெண்ட் பண்ணுறது கூடாது, ஆர்எல்ஸ் ரொம்ப பேக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறதும் கூடாது. ஸோ நெக் வந்து நியூட்ரல் பொசிஷன்லேருந்து நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நெக் எக்ஸ்டென்ஷன், தட் மீன்ஸ் பெண்டிங் பேக்வர்ட். ஸோ இதே நியூட்ரல் பொசிஷன்லேருந்து நம்ம வந்து சீலிங்கை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அகெயின் நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடணும். த தேர்ட் திங், டேர்னிங் டுவர்ட்ஸ் யுவர் சைட். இப்படி டேர்ன் பண்ணும்போது நம்மளோட ஷோல்டருக்கு ஈக்குவலாக நம்மளோட சின் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைட், ஸோ அகெயின் நம்ம நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துட்டு, தென் லெஃப்ட் சைட். அகெயின் நியூட்ரல் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சைட் டர்னிங் நம்ம பண்ணும்போது நம்மளோட நெக் மசில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து எவ்ரி 2 hours நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இது போல் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நெக் ஸ்ட்ரெயின்லேருந்து ஈஸியான ரிலீவ் நமக்கு கிடைக்கும். இது போல் நம்ம நெக் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட நெக்கில் இருக்க ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கம்மியாகும், பெயினும் ரிலீவ் ஆகும். ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு நெக்கில் வந்து எந்த விதமான டேமேஜுமே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெல்த்திபீடியா, அ வே டு ஹெல்த்தி லைஃப்.